वेलकम बैक टू किट्टू समयल इन्नैक्कु नम्म तेंगा सेक्काम मटन ग्रेवी एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम इंद ग्रेवी रोम्बवे टेस्टिया इरुक्कुम इन्नैक्कु ना इंद ग्रेवी सत्तु मावु दोसैक्कु कूड यूस पण्रेन सो इदुक्कु एन्न तेवैयान पोरुट्कल्नु फर्स्ट पाक्कलाम हाफ केजी मटन वंदु मंजत्तूल साल्ट पोट्टु कुछ कर्ड आड पनी मरीनेट पनी वचर अदर एट वंगायं कट पनी चिन्ना कट पनी एड़ुत्तुकनु इंजी पूंड पेस्ट पन्नु अप्रों तक्कालियों इदु मादरी वड़ी कट्टीला नल्ला वाश पनी वचर कोत्तमल्ली वेनु इप्पो इंदा वंगायं नल्ला मेलिसा कट पण्णिक्कलाम வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்கின் நல்லா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மெலிச மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கணும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ரொம்ப மெலிசா நல்ல நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து குக்கரில் தான் இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் ஸோ குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு கறிவேப்பிலை பட்டை கிராம்பு பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதுக்கு கூட மெலிசா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இது இந்த வெங்காயம் எவ்வளோத்துக்கு வதங்குதோ அதுதான் அதோடய டேஸ்ட்டு सो कुछ टाइम आगे इत फम वतल इून साल से ना वतल अतली चिना कट पड़ी वचर கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் இந்த தக்காளி கூட சேர்க்கலாம் எங்கள் கார்டனில் வெங்காய தாள் இருந்தது அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து இதுவும் திருப்பி நல்லா வதக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மீட் மசாலா ஒரு 4 ஸ்பூனு எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு
இதக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தூள் கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலரை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த மட்டன் பீஸஸ் ஒன்றுன்னா இது கூட ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் கேட்குற வரைக்கும் விட்டுறணும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் அந்த மட்டன் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம். தேவைக்கு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோட கடைசியில் மட்டனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னான்னு சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுக்கு இந்த மட்டன் கிரேவிக்கு நான் வந்து சத்து மாவு தோசை பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ரொம்ப மெலிசா கல்லில் சத்து மாவு தோசை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துருணும். இது நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல். இப்போது மட்டனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம்.